சென்னையின் நண்பர்கள் இருவரும் பதினேழு வயது சிறுமியை மிரட்டி கடந்த நான்கு ஆண்டுகளாக சீரழித்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறி உள்ளது மேலும் நிறுவனமாக பணம் பிடித்து ஐந்து லட்சம் பணம் கேட்டு மிரட்டிய நபரை கைது செய்த வேபோரி மகளிர் போலீசார் மற்றொரு நபரை தேடி வருகின்றனர் சவுகார்பேட்டையைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி தனியார் கல்லூரி ஒன்றில் பி ஏ முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சிறுமியின் பதிமூணு வயதில் பேஸ்புக் மூலம் அதே பகுதியைச் சேர்ந்த மோனி என்ற இளைஞர் அறிமுகமாகியுள்ளார் நாளிடவில் சிறுமி மோனியை காதலிப்பதை தனக்கு சாதகமாக்கி கொண்ட அவரை பெரியமேட்டில் உள்ள விடுதிக்கு அழைத்து சென்று வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான் அதை படம் பிடித்து வைத்துக் கொண்டு சமூக வலைதளங்களில் வெளியிடுவதாக மிரட்டி அதே விடுதிக்கு அடிக்கடி அழைத்து சென்று பலமுறை பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து துன்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது மூன்று வருடம் அவனது மிரட்டலுக்கு பயந்து இது குறித்து வெளியே சொல்லாத சிறுமியை மிரட்டி தனது நண்பர்களுக்கும் விருந்தாக்கியுள்ளான் வேசர்பாடியை சேர்ந்த ரவீந்தர் ஷர்மா என்பவனும் அதே விடுதிக்கு அடிக்கடி சிறுமியை வரவைத்து பாலியல் பலாத்காரம் செய்ததோடு இதுவரை ஒன்றரை லட்சம் பணத்தை பறித்துள்ளனர் நிர்வாணமான வீடியோகளை அழிக்க வேண்டும் என்றால் ஐந்து லட்சம் பணம் வேண்டும் என்று இருவரும் மிரட்டியுள்ளனர் இவர்களின் பாலியல் கொடுமைக்கு ஆளான சிறுமி பல முறை இவர்கள் சேர்ந்து மாத்திரை கொடுத்து கருவை கலைத்துள்ளனர் உடல் ரீதியாக சிறுமிக்கு ஏற்பட்ட பாதிப்பை அறிந்த பின்னரே இந்த விவகாரம் அவரது பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது அதிர்ந்து போன சிறுமியின் பெற்றோர்கள் காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதனை நேரில் சந்தித்து முறையிட்டு ரவீந்தர் ஷர்மாவை உடனடியாக கைது செய்துள்ளனர் பாக்சோ சட்டம் உள்ளிட்ட இரு பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்த வேப்போரி மகளிர் போலீசார் தலைமறைவாகி உள்ள மோனியை தேடி வருகின்றனர் மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்